வணக்கம். சட்டம் சொல்வது என்ன என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே வந்து சட்டம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லலாம். அவருடைய டெத் அனிவர்சரியான இந்த நாளில் வந்து சட்டம் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம வளர்ச்சி முதல்ல வந்து முகல் இறால தான் வந்து சட்டம்ன்றது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் நம்ம இது ஆளும்போது அவங்களோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு மாபெரும் ஒரு இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத வந்து ஒன்று ஏற்றி நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக நம்ம இன்னைக்கு நம்ம வந்து சட்டம்னு நம்ம பேசுகிறோம்னா அது எல்லாத்துக்குமே ஊன்றுகோலாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதே மாதிரி அந்த சட்டம் அப்படின்றது வந்து எல்லா சட்டங்களும் வந்து அடிப்படை இதுவே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் இறந்த தினம் இந்த இன்னைக்குன்றது. பட் நம்ம வந்து சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம இதில் வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது சட்டம் அப்படின்ற ஒரு இதை வந்து கடந்து வரக்கூடிய நிலையில் ஆட்பட்டிருக்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த சட்டம்ன்றது வந்து இதெல்லாம் வந்து தெரியல. இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு எல்கேஜியில் சீட்டு கிடைக்கலன்னா கூட அதுக்கு கூட வந்து ஒரு நீதிமன்றத்தை நாட சட்டம் என்ற ஒரு இதை வந்து நாட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அதுதான் சட்டம். ஏன்னா வந்து அவன் மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வது தான் சட்டம். மக்களுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவன் வந்து இந்த உரிமை இருக்குது அப்படின்ற அந்த உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் ஒரு சட்டம்ன்றதே இது இருக்குது. ஸோ நம்ம சட்டம்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து உரிமை என்னன்றது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்குத்தான் வந்து அவங்க வந்து நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்படுகிறார்கள். இப்போது அந்த அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் கிடையாது, ஒரு சட்டம்ன்ற இதுக்கு அவங்க போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா பட் ஆனால் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த சட்டம் என்ன அவனுக்கு வந்து என்ன சட்டத்தால் அவனுக்கு வந்து என்ன உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே இதான் இப்போ ஜென்ரலாக வந்து என்னென்னா வந்து நாங்கள் இதெல்லாம் என்ன இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குன்னா, இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஒரு எந்த ஒரு மனிதனும் எனக்கு இந்த சட்டம் தெரியாது, நான் வந்து குத்துனா அவன் செத்துருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதுதான் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஸோ அவனை வந்து சட்டம்ன்றது அனைவரும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, நான் பண்ணுறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். நான் ஒரு எந்த ஒரு இதுவும் சரி, இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பல்வேறு வகையான இது இருக்கிறது. என்னென்னா வந்து ஒரு ஒரு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது வந்து பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த இப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, ஜுடிஷியரின்றது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. இப்போ நீதித்துறை சம்மந்தப்பட்டது என்னன்றதை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இப்போ எப்படின்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ஹைகோர்ட்னா என்ன, ஹைகோர்ட்டில் எப்படி வாட் இஸ் தி கம்போசிஷன் ஆஃப் தி ஹைகோர்ட், அதே மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்னா என்ன, வாட் இஸ் தி கம்போசிஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், அதே மாதிரி கீழமை நீதிமன்றங்கள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், இதெல்லாம் வரையறுக்கப்பட்டு கூறப்பட்டுள்ளது தான் ஒரு அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இதெல்லாம் வரையறுக்கப்பட்டு கூறப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு
இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு, அவருடைய சந்தேகம் நினைப்பாங்க. ஹலோ வணக்கம் சார். சார் நான் எம்கே பிரிசை ஓப்பல் மேற்கில் இருந்து பேசுகிறேன். எங்கே சார்? ஓப்பல் மேற்கு. சொல்லுங்கள் சார். சார் என் 1988 வந்து எங்கள் அப்பா வந்து பாகப்பிரிவு பண்ணிட்டு போனார் பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில். 1988 பஞ்சாயத்து முன்னிலையில் வந்து எனக்கும் என் தம்பிக்கும் சும்மா ஒரு வெண்ணில பிரச்சனை போல பண்ணாங்க. இப்போ அது வந்து நம்ம இப்போ 1989 பிறகு இப்போ வந்து அது பதிவு பண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அக்கா ரெண்டு தங்கச்சி. இப்போ சிஸ்டர்ஸுகளுக்கு இல்லாமல் இந்த 88 89 இருந்தால் லேடிஸுகளுக்கும் இந்த சிஸ்டர்ஸுகளுக்கும் பங்குன்னு சொல்றது. இப்போ இது வந்து நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்கும்போது அவங்க வந்து தாலுகா ஆஃபீஸில் போய் பிரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். கண்டிப்பாக வந்து இப்போ இது வந்து 1988 1989 ஆக்டுன்றது கிடையாது சார். நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு பாகப்பிரிவினைன்னு ஏற்படுத்தி கொண்டாலே பதிவு என்பது கட்டாயம். பதிவு என்பது கட்டாயம். பதிவு பாகப்பிரிவினைனாலே பதிவுன்றது கட்டாயம். பதிவுன்றதா சட்டப்படி செல்லும். ஏன்னா சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ இல்லை சகோதரர்களுக்குள்ளோ பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாகப்பிரிவினை வந்து எழுத்து மூலமாக இருக்கணும். எழுத்து மூலமாக இருந்து அதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம். நாங்க பிரிச்சுக்கலாம். நான் இவருக்கு வந்து இந்த இவரு வந்து கிழக்கால இருக்கிற நிலத்தை இவருத்திக்கலாம், மேற்கால இருக்கிற நிலத்தை இவருத்திக்கலாம். அது வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து 1940 ஓரல் பார்ட்டிஷன் வந்து இட் வாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிஃபோர், நாட் நவ், ஆஃப்டர் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட். சோ இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. சரி, இப்போ அப்பா இறந்து போயிட்டாங்க, என்ன பண்றது? சார் அவர் எழுதி கொடுத்தாரு, 99 இறந்து போயிட்டாரு. சட்டப்படி பிரிக்கப்படாத சொத்தா இருக்குது இப்போ. அப்ப அவருடைய வாரிசுதாரர்கள் யாராரோ அவர் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் இந்த சொத்து போய் சேரும். இப்ப நீங்க வாரிசுதாரர்களுக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் என்டைட்டில் டு தி ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கலி. நீங்க பிரிக்கணும் பிரிக்க கூடாதுன்னு இல்ல. ஈச் ஒன் ஆஃப் தம் இஸ் என்டைட்டில் டு தி ஷேர் ஆட்டோமேட்டிக்கலி. சோ யூ அக்வயர் ரைட் பை இன்ஹெரிட்டன்ஸ். சோ அத வந்து என்ன பண்ணனும்னா, நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து இப்ப ஒருத்தரை அனுபவிக்கணும் இல்ல ரெண்டு பேரும் அனுபவிக்கணும் அப்படினா, நீங்க either you can release the share in favor of one person or you can settle the share in favor of one person. கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம், கட்டாயம். நன்றி நன்றி. ஏன்னா இப்போ இந்த நேயர் சொன்ன மாதிரி என்னென்னா வந்து பதிவு என்பது எந்த அளவுக்கு கட்டாயம். இப்போ சட்டம்ன்றது ஒன்று இருக்கு. சட்டம்ன்றது ஒன்று வந்து ஏற்பட்டதற்கு காரணமே இதுக்கு தான். ஏன்னா வந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த டிரான்சாக்ஷனை வந்து இது பண்ணி எவிடன்ஸ் பண்ணி அதை பதிவு செய்து பதிவு செய்தால்தான் அது செல்லுபடியாகும்ன்றது தான் சட்டம். அது என்ன சில சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் எழுதிட்டோம், நாங்கள் பிரதர்ஸு, நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் 4 நாங்கள் பிரித்து நாங்கள் எழுதிட்டோம், நாங்கள் எழுதினப்புறம் எங்களுக்கு எதுக்கு நான் வந்து பதிவு பண்ணுன்ற அவசியம் அப்படின்ற மாதிரி அது ஒரு
கிராமங்களில் அது மாதிரி ஒரு இது நிலவுது. அது மிக மிக தவறு அது. ஏன்னா எந்த ஒரு ஆவணம், இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணமாக இருந்தால் கூட சில பேர் செட்டில்மெண்ட் ஆவணம் கூட எழுதி கூட ரிஜிஸ்டர் பண்ண விட்டுறாங்க. எந்த ஒரு செட்டில்மெண்ட் ஆவணமாக இருக்கட்டும், பார்ட்டி பாகப்பிரிவினை ஆவணம், அது பதிவு என்பது மிக மிக கட்டாயமானது. இப்போ நேர் வந்திருக்கார். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் விழுப்புரம் மாவட்டம் மிட்டா மண்டபப்பட்டு சார், விழுப்புரம் தாலுக்கா மிட்டா மண்டபப்பட்டு. சொல்லுங்க சார். என் பேர் விநாயகம். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன சார்? எனக்கு வந்து நான் பிறந்தது வந்து 25/1/1955, 61வது இப்ப ஏஜ். ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற இந்த சம்பத்துக்கே வந்து தாலுகாவில் போயிட்டு ஓஏபி பென்ஷன் எழுதி கொடுக்கணும்னு குத்தம் சார் நான். அது வந்து மணிகர் ஒருத்தர் தான் காசு வாங்குறவங்க, மேடம் வந்து ஆறு அவங்க 500 வாங்கினாங்க. லம்பா 4000 கொடுத்தா தான் வேலையாகணும், 4000 கொடுத்து வந்துட்டாங்க. அதுல அந்த மணிகர் எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாருன்னு கேட்டாக்க, எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குதுங்க, அந்த ரெண்டு ஊர்ல ரெண்டு குடும்பம் இருக்குது, சேர்த்து அல்லாத்து சேர்த்து காட்டாரு. எனக்கு அந்த ஆம்பளை புள்ள இருந்து கஞ்சி ஊத்துல மாடி வீடு இருந்து அல்லா இருக்குது, அதுக்காக எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு இல்லைன்னு நான் ஓஏபி கேட்கறேன். அது தேவையில்லாத்துல அவர் ஈர்த்து விடுறாரு, அவரு 10 நிமிஷம் வாங்கலீங்க, அந்த காரணத்தால அவர் வந்து தேவையில்லாத்துல எழுதுறாரு, இந்த மாதிரி தெரியல. எங்களுக்கு எங்க போனாலும் நீதி கிடைக்கிற, நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இல்லைங்க, இப்போ வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓய்வூதிய பென்ஷன் கேட்டு நீங்க வந்து ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. தாசில்தாரோ யாருமே சரி உங்களுக்கு ஏன் வந்து இந்த இது பென்ஷன் மறுக்கப்படுகிறது அப்படின்ற காரணத்தை அவர் எழுதி கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த காரணம் வந்ததுன்னா அந்த காரணத்தை வச்சு நீங்க வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யலாம். ஏன்னா இவங்க சொல்ற காரணங்கள் தவறு. நான் எனக்கு நான் பிறந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் பிறந்தேன், எனக்கு வந்து ஓய்வூதியம் பென்ஷன் நான் அடையறதுக்கு அரசாங்கம் அறிவித்தபடி ஓய்வூதிய பென்ஷன் அடையறதுக்கு எனக்கு முழு தகுதி உண்டு அப்படின்னு நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நீதிமன்றமே உங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு போடும். நிச்சயமாக நீங்க வந்து அதை வந்து அந்த காரணங்களை வாங்குங்க நீங்க கேட்டு. அதுக்கடுத்து சார், வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டாக்க, அரசு வேலை பாக்குறவங்க 58 வயசு ஆகி போச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுறாங்க இல்லைங்களா ஐயா? சொல்லுங்க. இப்ப எனக்கு 61 நடக்குது, இந்த 61க்கு நான் போய் கொடுக்கறதுக்கே வந்து அவங்க 1008 கிளாஸ் கேக்குறாங்க, மெத்த வீடு இருந்தா கொடுக்க மாட்டாங்களா, நிலம் இருந்தா கொடுக்க மாட்டாங்களா, ஆம்பளை புள்ள இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? இல்லங்க, அதங்க அதுதாங்க, எங்க ஊர் விசாரணை கமிஷன் வைங்க, எத்தனை பேர் அது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க, எங்க விசாரணை கமிஷன் தேவைன்னு கேக்குற, அதுக்கு பதில் வரல. அதுதாங்க, இப்போ உங்களுக்கு வந்து அரசு ஓய்வூதிய பென்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும், அந்த காரணங்கள் இதெல்லாம் இது இருக்கு. பட் அவங்க வந்து அந்த காரணங்களை வந்து இதுல வாங்க, எழுத்து மூலமா வாங்குங்க. நீங்க வந்து சும்மா வாயில சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுத்து வாய் மூலமா அவங்க வந்து எதுவுமே பேசிருக்க முடியாது. எழுத்து மூலமா அதை வாங்குங்க நீங்க. புரியுதுங்க. எழுத்து மூலமா நீங்க வாங்கினீங்கன்னா தான் நீங்களும் வந்து உயர் நீதிமன்றத்தை அணுக முடியும். அப்படி எழுத்து மூலமா வாங்கலாம், நீங்க எதுவுமே மேல் நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியாது. இல்லனா இன்னொன்னு பண்ணலாம், நீங்க வந்து இது மாதிரி நான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு வந்து இன்னும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுவும் நீதிமன்றத்துல சொன்னீங்கன்னா அவங்க நீதிமன்றத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்ப நீங்க நீதிமன்றத்தை நாடுவது தவிர உங்களுக்கு வந்து வேற வழி இல்லை. ஏன்னா வந்து நான் இப்ப நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு 3-4 மாசம் ஆகுது, இதான் நான் அப்ளை பண்ண காப்பி, இதுவரைக்கும் எனக்கு வந்து பென்ஷன் வரல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடுனீங்கன்னா நீதிமன்றம் வந்து இந்த மனுவை விசாரிச்சு அவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு அந்த இது வந்து அந்த உத்தரவு வந்த நாள்ல இருந்து அந்த உத்தரவு உங்களுக்கு சரியாக வந்துச்சுன்னா பரவாயில்ல, தவறா இருந்ததுன்னா அதுக்கு மேலே நீங்க வரலாம். புரியுதுங்க. அதுக்கடுத்து ஐயா, என்னன்னா
எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷனோ ஒரு இதுவோ வந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஒரு அரசு துறை நிறுவனத்தில் கொடுக்கும்பொழுது நான் கொடுத்தேன், நான் போய் கேட்டேன், ஆனால் தரமாட்டேன்றாங்க, அவங்க இல்லைன்றாங்க. இதே பதில் தான் ஒரு நம்ம இந்த திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஏன்னா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து அந்த அதில் வந்து அவங்க வந்து கொடுக்குற பதில் வந்து ஒரே மொனோட்டமாஸ் பதிலாக இருக்குது. நான் கேட்டேன் சார், கொடுக்கல சார், கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. பட் அது கிடையாது தீர்வு. நீங்கள் போய் கேட்குறது மட்டும் ஒரு வாயால் மட்டும் கேட்காதீங்க, எழுத்தால் கேளுங்க, ஒரு கடிதம் எழுதி கேளுங்க, உங்கள் நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு பதில் கேளுங்க. நான் ஒவ்வொரு எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் ஒரு கடிதம் எழுதப்பட்டு விட்டால் அந்த கடிதத்திற்கு பதில் அனுப்ப வேண்டியது அவருடைய கடமை. இப்போ இன்னொரு நேரம் வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பண்றேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன சார்? எனக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் வந்து இருக்குங்க சார். பர்த் சர்டிபிகேட், அதுல வந்து எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு டேட் இருக்கு. இப்ப சர்டிபிகேட்லன்னா ஒரு டேட் இருக்கு. இப்போ நீங்க சொல்றது பர்த் சர்டிபிகேட்ல ஒரு டேட் இருக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுன்னு ஒரு டேட் இருக்குன்றீங்களா? அது எப்படி? அது வந்து சார் ஸ்கூல் சேர்க்கிறப்ப, அப்பனா சின்ன வயசுல எல்லாம் சேர்க்கிறப்ப அவங்க ஒரு டேட் எடுத்துப்பாங்க சார், 5 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த டேட்ல ஸ்கூல்ல பதிவு பண்ணது, அப்புறம் எல்லாத்துலயும் அதே டேட்டே வந்துருச்சுங்க சார். இப்ப நான் மாத்தணும்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா அவங்க என்ன சொல்றாங்க, போர்ட்டுக்கு போய் தான் மாத்த முடியும் அப்படின்னு. ஆமா, நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போ, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போய் மாத்த முடியாது. அதான் சார், கோர்ட்டுக்கு போய் தான் மாத்த முடியும். ஆமா, நீதிமன்றத்துக்கு சென்றுதான் நீங்க மாத்த முடியும். ஏன்னா வந்து நீங்க பிறந்த தேதி வந்து நீங்க தப்புன்றீங்க. நீதிமன்றத்துக்கு சென்றுதான் மாத்த வேண்டும். பர்த் சர்டிபிகேட் டேட் மாத்துற மாதிரி நான் போறது நல்லதா, இல்ல இந்த காலேஜ் சர்டிபிகேட் தான் மாத்துறது நல்லதுங்களா? இல்லங்க, உங்களுடைய உண்மையான பிறந்த தேதி எதையோ அதை எதுவுமே நீங்க வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். ஏன்னா வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேதியை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. சரிங்க சார். ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி பண்ணோம்னா அது வந்து இது கிடையாது இல்லையா, சட்டம் கிடையாது இல்லையா? ஒவ்வொரு பிறப்பையும் ஒவ்வொரு இறப்பையும் பதிவு செய்ய வேண்டும். ஏன் பதிவு செய்யறாங்க? அதற்கான காரணத்தை நம்ம வந்து நமக்கு தேவையான நம்ம வந்து ஒரு இதை வந்து சட்டத்தை வந்து நமக்கு தேவையான நம்ம வந்து நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நடந்து கொள்றது சட்டம் கிடையாது. சட்டம்ன்றது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவனுக்கு ஒண்ணு. இந்த மாதிரிதான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரிதான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். நீங்க கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்துக்கு சென்று உங்களுடைய இதை வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் மாத்திக்கிங்க. நன்றி. நடைமுறைனா எளிமையா இருக்குங்களா சார், இல்ல எழுத்து அடிக்குமா சார்? நீதிமன்றத்திற்கு செல்றதற்கு முன்பாகவே வந்து லேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து சொல்லக்கூடிய இதுவே இல்ல எங்களுக்கு. நன்றி 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 நன்றி. ஏன்னா இப்போ இந்த நேர் மாதிரி தான், இந்த நேர் மாதிரி ஒரு ஒரு இது தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறை இப்பொழுதுதான் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்னோட டேட் ஆஃப் பர்த்தே இதுவாக இருக்கு, தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கும் போது அதற்குரிய நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அந்த நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கிறதுனால வந்து நீதிமன்ற நடவடிக்கை வந்து லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றன்றது வந்து அதற்குரிய ஒரு கால இதை வந்து அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சட்டம் சொல்வது என்ன தொடரும்.